Your God is a universal champion. உங்களுடைய என்னுடைய கடவுள் உலகளாவிய யுத்த வீரன். எகுவானிஷி. அவருடைய பாஸ்ட் ரெக்கார்டெல்லாம் எடுத்து பாருங்க, அவருக்கு தோல்வின்னு ஒன்று இல்லையே இல்லை. ஹலலூயா. எல்லா ரெக்கார்ட்லையும் என்ன பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிருக்கிறாரு. ஹி ஹேஸ் அ ரெக்கார்ட். ஹலலூயா. அவர் லைஃப்பில் என்ன இருக்குது, அவருக்கு ஒரு பாஸ்ட் ரெக்கார்டு ஒன்று இருக்குது. அந்த பாஸ்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன, எல்லா யுத்தத்துலையும் ஜெயிச்சிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனா ஹீ இஸ் த சாம்பியன் ஆஃப் த கிராஸ். சிலுவை என்பது ஒரு போர், இட் இஸ் அ பேட்டில். ஹலலூயா. சிலுவை என்பது நம்ம பைபிளில் பார்க்கும்போதோ இல்லை நமக்கு தெரிஞ்ச ஸ்டோ இந்த மத்தேயும் மார்க்கு லூக்கா யோவானில் பார்க்கும்போது சிலுவை என்பது வெறுமனே என்ன, இயேசுவை வந்து என்ன பண்ணுறாங்க, ஆணி அடிக்கிறாங்க, சிலுவையில் எறிகிறாங்க, இதுதான் நமக்கு தெரியுது. நான் நீங்கள் கொலோசியரில் போய் பார்க்கும்போது சிலுவை என்பது ஒரு போர்ன்றதை நம்ம பார்க்க முடியும். பவுலுக்கு ஆண்டவர் காட்டினார் சிலுவையில். இப்போ சிலுவையில் என்ன நடந்துச்சுன்றதை நம்ம எங்கே படிக்கிறோம், சுவிசேஷத்தில் படிக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சிலுவையில் என்ன நடந்ததோ அதை இல்லை, சிலுவைக்கு பின்னாடி அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ, பிஹைண்ட் த ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் புரியுதுங்களா, பிஹைண்ட் த ஸ்க்ரீன்னா என்ன அர்த்தம், ஆவி உலகம், ஆவி மண்டலம். இப்போ நம்ம ஃபிசிக்கலாக பார்க்கும்போது என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஆணி அடிக்கிறாங்க, சாட்டையில் அடிக்கிறாங்க இல்லைங்களா, முள்முடி சுட்டப்படுதுறாங்க, கையில் வந்து அடி. உங்களுடைய என்னுடைய மாம்ச கண்கள் இதை பார்க்கும்போது நம்ம பார்ப்பது இதை தான் பார்க்குறோம். ஆனால் நம்மளோட ஆவிக்குரிய கண்களில் பைபிள் என்ன போட்டிருக்கு, நமக்கெல்லாம் இந்த உலகம் வந்து இந்த சிலுவையை பார்க்கும்போது ஐயோ இப்போ பரிபதாபமான ஒரு இயேசு. அதனால தான் ஒரு சில இடத்துல கேட்குறாங்க, அவரை காப்பாற்றிக்கவே அவர் வக்கீல், அவர் வந்து எங்கள் உங்களெல்லாம் காப்பாற்றுறதுன்னு கேட்குறாங்க. இவ்வளோ துணிச்சலாக பேசுகிறதுக்கு என்ன காரணம் என்னன்னா, அவர்கள் பார்த்தது எதை தான் பார்த்துருக்குறாங்க, மாம்சக்கண்ணில் பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒன்று அந்த ஆவி மண்டலத்தில் நடந்திருக்கு. அதை தான் வந்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஏ நீ பார்க்கும்போது என்ன தான் நடந்திருக்கு, வெறுமனே அவர் பிறந்தார், அவர் வந்து மரித்தாங்க, அடக்கம் பண்ணாங்க, மூணாவது நாள் உயிரோடு எழும்புனாங்க, மேலே போயிட்டார், இதுதான் நட தெரியணும். ஆனால் சிலுவையில் ஒவ்வொரு சொட்டு ரத்தம், ஒவ்வொரு அடி, இந்த சிலுவையில் இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது பின்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் அந்த நேரடியாக நடந்ததை மட்டும் பார்த்துட்டு மாம்சக்கண்ணில் பார்த்துட்டு இதுதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெற்றி பெற முடியவே முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியாது. அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை தான் கொலோசியரில் போட்டிருக்கு. கொலோசியர் ரெண்டாம் அதிகாரத்தில் அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஹலலூயா உறிந்து கொண்டு, எப்போ எங்க, அந்த கிராஸ் சிலுவையில் என்ன பண்றாரு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் என்ன பண்றாரு, சத்தமா சொல்லுங்களேன், உறிந்து கொண்டுன்னு என்ன அர்த்தம், ஒப்பனா சொல்ல போன பிசாசினுடைய எல்லா ட்ரெஸ்ஸையும். புரியுதுங்களா, ட்ரெஸ்ஸு வந்து அவனுடைய ஆயுதத்துக்கு அடையாளம் சொல்கிறது, புரியுதுங்களா. இப்போ நமக்கெல்லாம் சர்வாயுதம் வர்க்கணும்னா நம்ம என்ன போடுறோம், அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆயுதம் எங்கே போடுவோம், உடம்புல. அது என்ன, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பவர் இல்லைங்களா. எபேசு ஆறாம் அதிகாரத்தில் நமக்கு மேலே போடுற அந்த சரீரத்து மேலே, அதே மாதிரி பிசாசுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொன்றும் என்னென்னா பவர். ஹலலூயா. பைபிளில் போட்டிருக்கு சிலுவையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு அந்த அத்தனை ட்ரெஸ்ஸையும் என்ன பண்ணுறாருன்னு உருவுறாரு. மோ டாக்டருக்கான் டாக்டர் ட்ரெஸ் உருவிட்டவன் யார், வக்கீல் இருக்க அந்த வக்கீல் ட்ரெஸ்ஸை உருவிட்டவன் யார், அந்த மாதிரி அவனுடைய அந்த அதிகாரத்தையும் அவனுடைய துரைத்தனத்தையும் பைபிளில் போட்டிருக்கு வெளியரங்கமான கோலமாக்கி. அப்படின்னா அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவன் என்ன பண்ணுறாரு, நிர்வாணமாக்கி ஓட விட்டாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. கைத்தட்டுங்க அவருக்கு.